அண்மை செய்தி சுற்றுலா தலங்களை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்துவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. முட்டுக்காடு கடற்கரை, முட்டம் கடற்கரை, திருப்பரப்பு அருவி, பூண்டி ஏரி போன்ற சுற்றுலா தலங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த செய்தியை அண்மை செய்தியாக தற்பொழுது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா தலங்களை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்துவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. முட்டுக்காடு கடற்கரை, முட்டம் கடற்கரை, திருப்பரப்பு அருவி, பூண்டி ஏரி போன்ற சுற்றுலா தலங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முட்டுக்காடு கடற்கரை பகுதியில் நீர் விளையாட்டுகள், படகு சவாரி, நடைபாதைகள் உள்ளிட்ட சிறப்பம்சங்களுடன் இது மேம்படுத்தப்பட இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்த புள்ளியை கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்னன்னா பதிவு பண்ணுங்க. 2022-23 அதாவது சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கையில் பல்வேறு திட்டங்களும் ஒப்பந்த புள்ளிகளும் கோரப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகளை தற்போது சுற்றுலாத்துறை எடுத்திருக்கிறது. குறிப்பாக 2.87 கோடி ரூபாயில் முட்டுக்காடு கடற்கரை, 2.85 கோடியில் பூண்டி அணை, 2.70 கோடி ரூபாயில் முட்டம் கடற்கரை, 4 கோடி ரூபாயில் சிறப்பு அருவி ஆகிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்த இந்த திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களை அதாவது சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கும் கடற்கரைகளை, அணைகளையும் வந்து மேம்படுத்த வேண்டும் என ஏற்கனவே சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதற்கான திட்டத்தை தான் தற்போது நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக முட்டம் கடற்கரை பகுதியான இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் கண்டிருக்கும் இடமாக இருக்கிறது. இந்த கடற்கரை பகுதிகளை மேம்படுத்த வேண்டும் என 2.70 கோடி ரூபாயில் அதற்கான நவீன வசதிகளை மேம்படுத்த இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பசுமையான சுற்றுச்சூழல் உள்ள சிறப்பு அருவியிலும் நீராடி மகிழும் வகையில் சுற்றுலா பயிர்கள் பயன்பெறும் வகையில் 4 கோடி ரூபாயில் அதற்கான மேம்பாட்டு பணிகளும் வந்து நடைபெற்று வருகிறது. பூண்டி அதாவது சென்னையில் உள்ள முக்கியமான பூண்டி அணையை பகுதியில் நீர் விளையாட்டுகள், விரைவு படகுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான படகுகள், வாட்டர் ஸ்கூட்டர்கள், சாகச விளையாட்டுகள், வாகன நிறுத்துவிடம், உணவு மற்றும் பறவைகளுக்கான பார்வையாளர்கள் மாடம் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கூடிய அந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்த 2.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டுள்ள இதற்கான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளியை தற்போது தமிழக அரசு வந்து கோரியுள்ளது. இன்னும் விரைவில் இதற்கான பணிகள் மேம்படுத்தப்படும் என்றும் சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா. நன்றி.